தொடர்வது விரைவு செய்திகள். பருவமழையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மதுரை ஆணையூர் கண்மாயிலிருந்து செல்லூர் கண்மாய்க்கு செல்லும் கால்வாயினை தூய்மைப்படுத்தும் பணியை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலத்தில் உபரி நீர் வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட சமத்துவபுரம் ராஜீவ்காந்தி நகரில் மழைநீர் வடிகால் தூய்மை பணிகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழை காலங்களில் ஏற்படும் இடர்பாடுகளை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் 25ஆம் தேதி வரை இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். ஓசூரில் நடைபெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டின் உணவு பாதுகாப்பை வலியுறுத்தியும் தனியார் மயமாக்கல் முடிவை திரும்பப் பெற கோரியும் எதிர்க்கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டையும் விவசாயிகளையும் பாதுகாக்கவே எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தி வருவதாக டி ராஜா தெரிவித்தார். நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு இன்று வரை 79,58,74,395 கொரோனா தடுப்பூசி டோஸ்களை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இலவசமாக வழங்கியுள்ளது. மேலும் 15 கோடி டோஸ் தடுப்பூசிகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் எம்பிஏ பட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்களை சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் வரவேற்றுள்ளது. பணியில் இருக்கும்போதே படிப்பதற்கு ஏற்ற வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப அடுத்த மாதம் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு சார்பில் அரியலூரில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் தங்கள் பெயரை நலவாரியத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள கால்வாய்களை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மழைநீர் வடிகால் தூய்மை பணி இன்று தொடங்கியது. நகரத்தை ஒட்டியுள்ள தாமரைக்குளம், கோலிகனூர் வாய்க்கால் ஆகிய இடங்களில் நடைபெறும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மோகன் ஆய்வு செய்தார். நகரத்தில் உள்ள 42 வார்டுகளிலும் மழைநீர் வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் கூறினார்.